ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறும் பசுமை குழு கூட்டங்களின் நெடுஞ்சாலை பணிகள், அரசு அலுவலக கட்டிடங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகளுக்காக அந்த இடத்தில் உள்ள மரங்களை அகற்றுவதற்காக இக்குழுவின் ஒப்புதல் பெற்று அகற்றப்பட்டு வருகின்றன. அவ்வாறு அகற்றப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாக தலா 10 மரக்கன்றுகளை நடும் பணிகளை அந்தந்த அரசு துறைகள் சார்பாக மேற்கொள்ள வேண்டும். மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கையை இக்குழுவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். நடப்பு ஆண்டிற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 900,000 மரக்கன்றுகளை நட தமிழக அரசின் சார்பில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அரசு அலுவலக வளாகங்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளி வளாகங்கள், தனியார் தொழில் நிறுவனங்கள், நெடுஞ்சாலை, ஊரக பகுதிகள், வனப்பகுதிகள், அறநிலையத்துறை, கோவில்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நடுவதற்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இடங்களை தேர்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். வனத்துறை அலுவலர்கள் அரசு பள்ளிகளின் மண் வகைக்கு ஏற்ப மரக்கன்றுகளை வழங்க வேண்டும். ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செம்மரங்கள் வளரக்கூடிய வனப்பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பான குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுத்திட வனத்துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் குருசுவாமி தபேலா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லோகநாயகி, வனசரகர்கள் சரவணன் பாபு, மாணிக்க வாசகம், தோட்டக்கலை துணை இயக்குநர் லதா மகேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.